ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கிட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிஷ் சில்லி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா, கீழே தெரிஞ்ச ரெட் கலர் பட்டன் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்போலாம் வீடியோஸ் போகிறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தவறாமல் வந்து சேரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபிஷ் சில்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஃபிஷ் சில்லி பார்த்திங்க அப்படின்னா கிழங்கா மீன் வச்சு தான் செய்ய முடியும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கடைங்களில் நம்ம ஃபிஷ் சில்லி வாங்கி சாப்பிட்ருப்போம் இல்லையா, சேம் அந்த வந்து அது வந்து கிழங்கா மீன் வச்சு தான் செய்வாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குல்ல. ஓகே, எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் 1 கிலோ அளவுக்கு கிழங்கா மீனை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்து நம்ம கலந்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஸோ கடைகளில் வாங்குற மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும்ல, அதுக்காக கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே வந்து கார்ன்ஃப்ளோர் மாவு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளோர் மாவே சேர்க்கணுமா அப்படின்னா கட்டாயம் கிடையாது. பச்சரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை மைதா மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே லெமன் 1/2 லெமன் வந்து நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூட வந்து 1 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. கூட 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்க்கலாம். ஏன்னா உப்பு வந்து இப்போ உடனே சேர்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் ஒட்டி ஒரு பக்கம் ஒட்டாமல் போயிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பை லைட்டாக மேலால் தூவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலாவை நல்லா கலந்தாச்சு. இப்போது இது கூட வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே வந்துட்டு நமக்கு மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இது கூடவே இப்போ சேர்த்துடலாம். பாருங்கள், நம்ம கலந்துருக்கிறது உங்களுக்கு நல்லா ஜூமில் வச்சு நான் காட்டியிருக்கேன். எப்படி வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கலக்கும்போது கோட்டிங்க்கு மாவு பத்தலை அப்படின்னா, நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவோ பச்சரிசி மாவோ இல்லை மைதா மாவோ நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துட்டு 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான் நம்மளோட கிழங்கா மீன் ஃப்ரை. மீன் சில்லி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே வாசனையாக இருக்குங்க கமகமனு. இந்த மீன் சில்லியை பொறுத்த வரைக்கும் இதோடைய டேஸ்ட்டே ரொம்ப தனியாக இருக்கும். கிழங்கா மீனை வந்து நீங்கள் வாங்கி செய்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பரை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் கவிஷ் கிட் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் முற்றிலும் இலவசம். தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். பை, மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், பை.